ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போது டபுள்யூ பேட்டர்னா என்ன, டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன டைம் ஃப்ரேமில் என்னென்ன நடக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் வேல்யூ அதிகம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இன்ட்ராடேயில் இன்றைக்கி என்ன நடந்தது, நம்ம ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுதல் என்னென்னா, மறக்காமல் ஒரு லைக் பட்டனும் உங்களுக்கு ஏதாவது மனசில் கமெண்ட் சொன்னால் ஒரு கமெண்ட்டும் தயவுசெய்து போட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் அந்த மாதிரி எதுவும் போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக யூடியூபுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வேண்டுதல். ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு டபுள்யூ பேட்டன் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன, எதுக்காக டபுள்யூ பேட்டன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீக்லி டைம் ஃப்ரேம், இது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டபுள்யூவில் வந்து நிற்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த உங்களுக்கு டபுள்யூ தெரியுதா? ஸோ இந்த டபுள்யூ வந்து வீக்லி எந்த டைம் ஃப்ரேம்லேயுமே டபுள்யூ ஃபார்ம் ஆகலாம். எந்த டைம் ஃப்ரேம்லனா நீங்கள் நான் சொல்கிறது 1 hour டே வீக்லி இந்த டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. 5 minutesலலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்லேயே எப்பப்போல்லாம் டபுள்யூ ஃபார்ம் ஆகுதோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு 200-300 வந்து மூவ் வந்து பாசிபிளாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து டபுள்யூ பேட்டனோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ப்ரீவியஸாக டபுள்யூ பேட்டன்லாம் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு டபுள்யூ பேட்டன் வந்திருக்கா, ஓகேங்களா? அந்த டபுள்யூ பேட்டனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டபுள்யூ பேட்டன் பிரேக் ஆனதுக்கப்புறமா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆயிருக்கு. வந்து ஆக்சுவலி இதை ஒரு 2 W எடுத்துக்கலாம், இது ஒரு W மாதிரி கணக்கு. ஸோ இந்த W பேட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே W கிராஸ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா W கிராஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த W பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா W பேட்டனில் கிட்டத்தட்ட 17340 இவ்வளோ தூரம் வந்து இந்த வீக்லியில் W பிரேக் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆயிருக்கு. அது எவ்வளோ தூரன்றதுலாம் நம்ம பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்தராக இந்த டபுள்யூ பேட்டன் இந்த டபுள்யூட இந்த பாட்டம் ஹோல்டு ஆகிற வரைக்கும் இது வந்து ஃபர்தராக இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்பொழுது அது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஸ்விங் ஹை கிட்டேயோ இல்லைனா இந்த 18101 இருக்கு இல்லையா இப்போ இந்த ரேஞ்சில் வந்து, ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து இன்னமும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்தராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீக்லி டபுள்யூ பேட்டனை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொசிஷனில் ஏதாவது கால் வாங்கலாமா இல்லை அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு முடிவு போகாதீங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூவாக புல்லிஷில் இருக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் மூலமாக ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரோம். அதன் மூலிமா நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேங்களா? பட் நம்ம எப்பயுமே வந்து என்னென்னா இன்ட்ராடேயில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பட் ஒரு லாங் டைமாக நிஃப்டி எங்கே டுவர்ட்ஸ் எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லும்பொழுதுலாம் இந்த டபுள்யூலாம் எப்பப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்பப்போலாம் ஃபர்தராக 200-300 பாயிண்ட்ஸ் அப்படி மூவாக இருக்கும்போதுன்றனா நீங்கள் வந்து இதுக்காக பொஷனெல்லாம் மந்த் எண்டோட என்ன கேட்டால் மந்த் எண்டோட புட்டை வந்து செல் பண்ணுவேன், மந்த் எண்டோட புட்டை. ஏன்னா இது வந்து மூவ் ஆகும், அதுக்காக இந்த வாரம் மூவ் ஆகுமா அடுத்த வாரம் மூவ் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதனால் சேஃபர் சைடு என்னென்னா மந்த் எண்டோட பியை வந்து செல் பண்ணுறது வந்து ஓகே. ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் இந்த மந்த் எண்டோட காலை வந்து பை பண்ணலாம் இந்த இதை வச்சுட்டு. ஸோ இந்த பாட்டம் வந்து நம்ம வந்து இது எஸ்எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போகலாம். ஸோ நீங்கள் இந்த டபுள்யூ பேட்டன்லாம் எப்பப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்பப்போலாம் இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட் வந்து லைன் சார்ட், ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் லைன் சார்ட்டில் பார்த்தா தான் இந்த டபுள்யூ ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தலை வந்து என்னென்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட்டு டிசம்பர் வந்து 22 அந்த ரேஞ்சோட லோ வந்து ஃப்ரைடே கிட்டத்தட்ட வந்து அதை எடுத்தது. ஸோ இப்போ வந்து அது ஒரு மாதிரி டபுள் பாட்டம் மாதிரி, பாட்டம் 1 பாட்டம் 2 அப்போ டபுள் பாட்டம் மாதிரி வந்து லோ வந்து இப்போதைக்கு ஹோல்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக வந்து மேலே வந்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போ என்னென்னா இந்த லைன் இந்த பாட்டம் லைனோட லோ வந்து இப்போதைக்கு வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்றது தான் இப்போதையோட இது அப்படின்றது தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்கமாக சொல்கிற மாதிரி 9:30 வரைக்கும் பார்த்ததில் வீக்லி அந்த லைன் இருக்கு இல்லையா, 1879-68-969 இந்த பிங்க் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்லி சிபிஆர். ரொம்ப நாளாக இந்த ஒரு லைனுக்கிட்டு இந்த லைனுக்கு முன்னே பின்னவே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து என்னென்னா இந்த 9:30 கேண்டில் இருக்கு இல்லையா, 9:30 கேண்டில் வந்து
நல்ல ஒரு லோ மேட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து முடிஞ்சுது 9:30. ஸோ அப்போ என்னென்னா, ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, சிபிஆர் வந்து இது வீக்லி சிபிஆரில் இது சப்போர்ட் வைக்கும்போது வந்து நம்ம கண்டிப்பாக இது நல்ல, அது இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வேறு நல்ல புல்லிஷாக இருந்தது. எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸில் எல்லா டிசிஎஸ்ஸு, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ் எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% 2% வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால நம்ம இந்த பேஸ் பண்ணி 9:33 வந்து 17100 புட்டை வந்து செல் பண்ணியிருந்தோம். 17100 ஏன் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம அடுத்த மணிலேயோ அவுட் ஆஃப் மணிலேயோ எடுக்கிறது இல்லை, மார்க்கெட் டுவர்ட்ஸ் எதை நோக்கி போகுதோ அந்த மணியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் இந்த மணி. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து 18, இந்த எல்லோ லைன் தான் வந்து நம்மளுடைய இதுவாக இருந்தது. 18108 வந்து போகும் அப்படின்றது நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து 18100 சியை வந்து பிஏ வந்து 126 செல் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது கிட்ட போகும்போது என்னென்னா, நம்ம வந்து இந்த ஒரு 9:10:30 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும்போது அது ஆல்மோஸ்ட் ஒரு 85 அந்த ரேஞ்சில் வந்து புக் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய நம்ம சொன்ன டார்கெட் வந்து 108 வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ட்ரேட் பண்ண ஜேர்னி, அதனால் அதை பற்றி பேசுகிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து, நம்ம என்ன ட்ரேட் பண்ணோமோ அந்த லெவலுக்கு வந்து தான் இது பண்ணுறது. பட் அதுக்கப்புறம் நான் லெவல் வந்து கொடுத்துருந்தது வந்து என்னென்னா, ஒருவேளை இந்த 152 மேலே போச்சுன்னா அது வந்து சூப்பர் புல்லிஷாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது ஒன்றும் பெருசாக இன்றைக்கி நடக்கலை. அதுக்கப்புறமா கரெக்டாக வந்து 20 EMA வந்து பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம ஒருவேளை வச்சுருந்தாலும் நம்ம இந்த 20 EMA வரைக்கும் தான் வந்துடும்போது நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸிட்டான இடமும் நம்ம பிளான் படி எக்ஸிட் ஆக போகிற இடமும் ஆல்மோஸ்ட் சேம் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி 20 EMA பிரேக் பண்ணி தான் இங்கேருந்து ஒரு ட்ரேடு இப்படி ஃபுல் டே நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னியோட லேர்னிங் என்னென்னா, டபுள்யூ பேட்டர்னா என்ன, அது ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்னன்றதை சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்.